ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்கேவ் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஸ்கூல் டேஸ்லேயே இதை வந்து நிறைய பேர் மனப்படம் வந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டேபிளே பார்த்தாலே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு செகண்ட் இந்த டேபிளை பாருங்கள், எல்லாருக்குமே ஐயோ இதை மனப்பாடம் பண்ணணுமா, எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மனப்பாடம் பண்ண வேண்டாம், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த கான்செப்டையும் தாண்டி ஒரு ஷார்ட்கட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டேபிளை எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இருந்து கண்டிப்பாக ரெண்டு மார்க் தெரிஞ்சிருக்கும். இந்த டயகிராம் எல்லாருமே வரைஞ்சிருவீங்க. ஓகே, இதை வச்சு தான் நம்ம ஷார்ட்கட்டை நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? சோ என்ன ஷார்ட்கட்னு பாருங்க. ஓகே, நல்லா கவனிங்க, நான் இதுக்கு நம்பர் போட போறேன். இந்த எஃப் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஃப் வந்து நான் ஒன்னு நம்பர் போட்டுக்கிறேன். ஓகே, சோ எஃப்க்கு அடுத்து இந்த சிக்கும் எஃப்க்கும் இடையில ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், இதை வந்து நான் ரெண்டுன்னு நம்பர் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த சிய வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மூணு அப்படின்னு நம்பர் போட்டுக்கிறேன். நம்பரை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த மூணுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறேன், இதை நாலுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இதை வேணா அஞ்சுன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். எஃப்ஐ வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, சிக்கு எஃப்க்கு இடையில இருக்கிற நம்பரை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, சியை வந்து மூணுங்கிற நம்பர் வச்சுக்கோங்க, அடுத்து நாலு, அடுத்து அஞ்சுங்கிற நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஜெக்டை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வைக்க போகிறோம். ஆப்ஜெக்டாக ஒன்றா நம்பரில் வச்சிங்க அப்படின்னா இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஜெக்டை ஒன்றா நம்பரில் வச்சிங்க அப்படின்னா, ஸோ ஆப்ஜெக்டாக 1, 2, 3, 4, 5. ஓகே, ஆப்ஜெக்டாக ஒன்றா நம்பரில் வச்சிங்க அப்படின்னா இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இமேஜ் வந்து 5, 4, 3, 2, 1. இதுதான் ஷார்ட்கட்டு. நான் இப்போ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ பேசிக் தெரியாதவங்க நம்ம ஆப்பில் பேசிக்ஸ் எல்லாமே இருக்குது, அதில் பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா, நான் ஆப்ஜெக்டை ஒன்றா நம்பரில் வச்சேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் எத்தனை நம்பர் கிடைக்கும்னா 5 நம்பரில் கிடைக்கும். ஆப்ஜெக்டை நான் 2 நம்பரில் வச்சேன்னா எனக்கு இமேஜ் வந்து 4 நம்பரில் கிடைக்கும். ஆப்ஜெக்டை 3 நம்பரில் வச்சா இமேஜ் 3 நம்பர்லேயே கிடைக்கும். ஆப்ஜெக்டை 4 நம்பரில் வச்சேன்னா எனக்கு இமேஜ் 2 நம்பரில் கிடைக்கும். ஆப்ஜெக்டை 5 வச்சேன்னா எனக்கு இமேஜ் 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்பர் போட்டுக்கணும், இதுதான் ஷார்ட்கட்டு. 1, 2, 3, 4, 5. இப்போ நம்பர் படி நான் இப்போ நம்பரை வச்சு கேக்குறேன், ஆப்ஜெக்ட் 5 நம்பர்ல இருக்கு அப்படின்னா இமேஜ் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, இமேஜ் 1 நம்பர்ல கிடைக்கும். அப்ப இந்த நம்பர்ஸ் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற டவுட் வரும். ஆப்ஜெக்ட் ஒண்ணுமே இல்ல, 1, 2, 3, 4, 5. இமேஜ்ங்கிறது அப்படியே இதை ரிவர்ஸ்ல எழுதிட்டீங்கன்னா அதுதான் இமேஜ். ஓகேவா? இப்ப 1, 2, 3, 4, 5 சொன்ன இல்லையா, இதுக்கு நான் பேர் வைக்க போறேன். எஃப்ங்கிறது உங்களுக்கு என்னது, ஃபோக்கஸ். எஃப்ங்கிறது என்னது, ஃபோக்கஸ்ன்னு தெரியும். அப்போது ஆப்ஜெக்டை நான் ஃபோக்கஸில் வைக்கும்போது எனக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும்? ஓகே, ஸோ இதில் 1ங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ங்கிறது எஃப், எஃப்ங்கிறது ஃபோக்கஸு. 2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, நான் என்ன சொன்னேன், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொன்னேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில், இல்லைனா உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பிட்வீன் சி அண்ட் எஃப், ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் சி அண்ட் எஃப், பொருளானது சிக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளது. பொருள் வந்து சிக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளதுன்னு இருக்கும், இல்லை ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் சி அண்ட் எஃப், இதுதான் எனது 2 நம்பர். அப்போ 3னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் இன் சி, ஆப்ஜெக்ட் வந்து சியில் இருக்குது. இப்போ பொருள் வந்து எங்கே வச்சுருப்போம், சியில் இருக்குது. ஸோ அடுத்து 4 நம்பர், 4 நம்பர் தான் இது என்ன அர்த்தம், இதை எப்படி சொல்லலாம், 4 எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, 3க்கு பக்கத்துல 4 இருக்கு, இல்ல 3க்கு பின்னாடி 4 இருக்கு, இப்படியும் சொல்லலாம் இல்லையா? அப்ப 3ங்கிறத நான் என்ன சொல்லுவேன், சீன்னு சொல்லுவேன். சோ பிஹைண்ட் சி, பிஹைண்ட் சீன் கொடுத்துருப்பாங்க, சீக்கு பின்னாடி. அதே தான் 5, 5ங்கிறது நமக்கு என்னன்னா இன்ஃபினிட்டி, ஈரில்லா தொலைவு அப்படின்னு உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே,
அஞ்சுங்கிறது என்னன்னா இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸ்ல நாம சொல்லலாமா? இப்போ ஆப்ஜெக்ட் ஆனது ஒரு கான்கேவ் மிரர்ல ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்ல இருக்கு அப்படின்னா அதோட இமேஜ் எங்க தெரியும்னு க்வெஸ்சன்ல கேட்பாங்க. ஸோ இமேஜ் எங்க தெரியும்? அஞ்சா நம்பர்ல தெரியும். ஏன்னா ஃபோக்கஸுங்கிறது நமக்கு என்னது? ஒன்னுன்னு தெரியும். ஃபோக்கஸுங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்னுன்னு தெரியும். ஓகே, ஸோ ஒன்னுல வச்சா அஞ்சுல தெரியும். ஸோ அஞ்சுங்கிறது இன்ஃபினிட்டி. புரியுதா? ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ்ல வைக்கும் போது இமேஜ் எங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ் இன்ஃபினிட்டியில தெரியும். ஆப்ஜெக்டை சிக்கும் எஃப்க்கும் இடையில், அதாவது ரெண்டாவது இடத்துல ஆப்ஜெக்டை வைக்கிறீங்க, சிக்கும் எஃப்க்கும் இடையில ஆப்ஜெக்டை வைக்கிறீங்க அப்படின்னா இமேஜ் எங்க தெரியும்? பிஹைண்ட் சி, சிக்கு பக்கத்துல தெரியும், இல்லைன்னா சிக்கு பின்னாடி தெரியும், பிஹைண்ட் சின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஆப்ஜெக்டை சில வைக்கிறீங்க அப்படின்னா அதோட இமேஜ் எங்க தெரியும்? அதே சீல தான் தெரியும். ஓகேவா? அடுத்து நாலா நம்பர், நாலா நம்பருங்கிறது உங்களுக்கு என்னது? பிஹைண்ட் சி. ஓகேவா? அப்படி இல்லனா இதை இன்னொரு வார்த்தை சொல்லலாம், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில ஆப்ஜெக்டை வைக்கும்போது மூணுக்கும் அஞ்சுக்கும் இடையில, மூணுங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் அஞ்சுங்கிறது இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டிக்கும் இடையில ஆப்ஜெக்ட் இருக்கும்போது உங்களுக்கு இமேஜ் எங்க தெரியும்? ரெண்டா நம்பர், ரெண்டா நம்பருங்கும் போது சிக்கும் எஃப்க்கும் இடையில தெரியும். ஓகே, ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில வச்சிங்க அப்படின்னா இமேஜ் எங்க தெரியும் எங்க தெரியும்? ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டிங்கிறது எந்த இடம்? அஞ்சாவது இடம். ஆப்ஜெக்டை அஞ்சாவது இடத்துல வச்சா அதோட இமேஜ் வந்து எங்கே தெரியும்? ஒன்றாவது இடத்துல தெரியும். ஒன்றாவது இடங்கிறது எந்த இடம்? ஃபோக்கஸில் தெரியும். அட் எஃப்னு இருக்கும், நல்லா பாருங்கள், அட் எஃப்னு இருக்கா? அடுத்து பாருங்க, பியாண்டு சி. ஓகேவா? ஸோ பியாண்டு சீனா என்ன அர்த்தம்? சீக்கு பக்கத்தில். ஓகே, ஸோ பியாண்டு சீனா எங்கே இருக்கு? பொருளை நாலாவது இடத்துல வைக்கிறீங்க, ஆப்ஜெக்டை நாலாவது இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் எங்கே தெரியும்? ரெண்டாவது இடத்துல தெரியும். ரெண்டுங்கிறது என்னது? சீக்கும் எஃப்க்கும் இடையில். ஸோ சிக்கும் எஃப்க்கும், அதாவது பிட்வீன் சி அண்ட் எஃப் கொடுத்துருக்காங்களா? ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அட்டு சி. அட்டு சிங்கிறது எத்தனாவது இடம்? சிங்கிறது எத்தனா நம்பர்? மூணா நம்பர். மூணா நம்பர்ல வச்சா எங்க தெரியும்? மூணா நம்பர்ல தான் தெரியும். ஸோ அட்டு சி அப்படின்னா அதோட இமேஜும் எங்க தெரியும்? சீல தான் தெரியும். ஸோ அட்டு சின்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்து பிட்வீன் சி அண்ட் எஃப், பொருளை கொண்டு போய் சிக்கும் எஃப்க்கும் இடையில வைக்கிறீங்க. பொருளை கொண்டு போய் சிக்கும் எஃப்க்கும் இடையிலனா பொருள் எங்க இருக்கு? ரெண்டா நம்பர்ல இருக்கு. பொருள் ரெண்டா நம்பர்ல இருந்தா இமேஜ் எங்க தெரியும்? நாலா நம்பர் தெரியும். நாலா நம்பருங்கிறது என்னது? பிஹைண்ட் சி ஆர் பியாண்டு சி. ஓகேவா? ஸோ அப்போ எங்க இருக்கும்? சிக்கும் எஃப்க்கு இடையில வச்சா பியாண்டு சி. ஓகே, அட் எஃப், பொருளை எஃப்ல வைக்கிறீங்க, பொருளை ஒன்னா நம்பர்ல வைக்கிறீங்க அப்படின்னா இமேஜ் எங்க தெரியும்? அஞ்சா நம்பர்ல தெரியும். அஞ்சா நம்பருங்கிறது என்னது? இன்ஃபினிட்டிவ். ஸோ பொருளை எஃப்ல வைக்கிங்க அப்படின்னா அது எங்க தெரியும்? இன்ஃபினிட்டியில தெரியும். ஓகே, ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ லாஸ்டா இருக்கிறத எப்படி ஞாபகிக்கணும்? பிட்வீன் எஃப் அண்ட் பி, எஃப்க்கும் பிக்கும் இடையில வைக்கிறீங்க, எஃப்க்கும் பிக்கும் இடையில பொருளை வைக்கிறீங்க, இதுதான் பி. ஸோ எஃப்க்கும் பிக்கும் இடையில இந்த இடத்துல பொருளை வைக்கிறீங்கன்னா பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பின்னாடி போயிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வைக்கும் போது இமேஜ் எங்க போயிடும்? மிரருக்கு பின்னாடி போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிள் நல்லா படிச்சிட்டிங்களா? இப்போ இதுல தெரியக்கூடிய இமேஜோட சைஸை பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு இமேஜை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை அஞ்சா நம்பரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா மிகச்சிறியதாக இருக்கும். மிகச்சிறியதுங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் கேட்பான், ஒரு கான்கேவ் மிரரில் பொருளை வந்து ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் அஞ்சா நம்பரில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து, சாரி அஞ்சா நம்பரில், அதுக்கு பேர் என்ன? இன்ஃபினிட்டி. ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் நம்பர் போட்டு சொல்லியிருக்கேன், அதான் ஷார்ட்கட்டு. நம்ம நம்பர் தான் நமக்கு ஷார்ட்கட்டு. உங்களுக்கு க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் வைக்கும்போது அதோட இமேஜ் உங்களுக்கு என்ன சைஸில் கிடைக்கும்னு கேட்பாங்க. ஸோ என்ன சைஸ்னா ஹைலி டிம்னிஷ்டு. இதை எப்படி மேம் ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் அப்படின்னா மிகச்சிறியது, டிம்னிஷ்னா என்னது? சிறியது. ஹைலி டிமினிஷன் என்னது? மிகச்சிறியது, ரொம்ப சின்னதாக கிடைக்கும். அஞ்சா நம்பர்ல இருந்து நாலா நம்பர் போகும்போது சின்னதாக மாறும். இது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் டிமினிஷா மாறும், சின்னதாக மாறும், சிறியதாக மாறும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அளவு பொருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த அதே அளவு பொருள்லேருந்து கொஞ்சம் பெருசாக தெரியும், அதாவது மேக்னிஃபைடாக இருக்கும், பெருசாக தெரியும். அதுக்கப்புறம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி மேக்னிஃபைடு, மிகப்பெரியதாக தெரியும். இதை ஏறு வரிசைப்படி எழுதுனீங்கன்னா மிகச்சிறியது, அதுக்கப்புறம் சிறியதாக தெரியும். அதை தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஹைலி டிம்னிஷ்டு, டிம்னிஷ்னா சின்னது.
ஓகே. இது வந்து என்னதுன்னா டிம்னிஷ். அடுத்து நாலா நம்பர்ல பொருளை வச்சிங்க அப்படின்னா நாலா நம்பருங்கிறது பியாண்ட் சி, ஓகேவா? ஸோ டிம்னிஷாக இருக்கும். அடுத்து வந்து அட்டு சி, ஓகேவா? அட்டு சீல இருக்கும்போது எப்படி இருக்கும்? அதே அளவு கிடைக்கும். சென்டர்ல வைக்கும்போது அதே அளவு கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஷார்ட்கட்டாக யோசிச்சிங்கன்னா நடுஸில் இருக்கும்போது அதே அளவு இருக்கும். இந்த பக்கம் போனால் குறைஞ்சிக்கிட்டே போகும், இந்த பக்கம் போனால் கூடிக்கிட்டே போகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வைக்கும்போது சேம் அதே சைஸ் வந்துடும். மிகச்சிறியது சிறியதாக இருக்கும், அதே அளவு கிடச்சிரும். சேம் அதே அளவு கிடச்சிரும். இங்கே வந்து என்ன இருக்கும்? அதே அளவுக்கு அப்புறம் அப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கிராஃப்லாம் போட்டோம்னா இங்கே 0, 1, 2, 3 போடுவோம், இங்கே -1, -2 இந்த மாதிரி போடுவோமா? அப்போ இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜீரோ தான் சேம் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் போனால் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பக்கம் போனால் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் ஹைலி டிம்னிஷ்டு, டிம்னிஷ்டாக இருக்கும். சென்டருக்கு வந்தோடனே சேம் சைஸு. அதே பொருளை ரெண்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாகும். அதே இதை ஒன்றில் வைக்கும்போது ஹைலி மேக்னிஃபைடு, ரொம்ப பெருசாகிரும், மிகப்பெரியதாக மாறிடும். அதே இது பொருளை வந்து எஃப்புக்கும் பிக்கும் இடையில வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிஃபைடாக இருக்கும், பெருசாக தெரியும். இதுதான் எக்ஸாம்பிள். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக அந்த டேபிள்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. ஸோ இப்போ பொருளை வந்து இன்ஃபினிட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் என்ன தெரியும்? இன்ஃபினிட்டிங்கிறது எத்தனை நம்பர்? 5வது நம்பர். ஓகே, 5, 4, 3, 2, 1. இங்கே பொருளை வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஹைலி டிம்னிஷ்டாக இருக்கும். 4வது நம்பரில் வச்சிங்கன்னா டிம்னிஷ்டாக இருக்கும். 3வது நம்பருங்கிறது அதே அளவு கிடைச்சிரும். இங்கே வந்து என்னதாக இருக்கும்? பெருசாக கிடைக்கும். அதே 1வது நம்பரில் வச்சிங்க அப்படின்னா ஹைலி மேக்னிஃபைடாக இருக்கும். ஓகே, 5வது நம்பர் தான் நமக்கு என்னது? ஈரில்லா தொலைவு, இன்ஃபினிட்டி. அப்போ பொருளை இன்ஃபினிட்டியில் வைக்கும்போது அது எப்படி இருக்கும்? ஹைலி டிம்னிஷ்டாக இருக்கும். ஓகே, போட்டிருக்காங்களா? பியாண்டு சி, பியாண்டு சி தான் நமக்கு என்னது? 4வது நம்பர், சிக்கு பக்கத்தில், பியாண்டு சி, சிலேருந்து கொஞ்சம் தள்ளி. ஸோ பியாண்டு சிங்கும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? டிம்னிஷ்டாக கிடைக்கும். ஓகே, எழுதியிருக்கேனா? 3வது நம்பர், 3வது நம்பர் தான் உங்களுக்கு என்னது? அட்டு சி. சீல வைக்கும்போது பொருள் எப்படி இருக்கும்? சேம் சைஸாக இருக்கும். என்ன ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களோ, ஆப்ஜெக்ட் 5 சென்டிமீட்டர்னா அதே 5 சென்டிமீட்டர் தான் இமேஜும் கிடைக்கும், சேம் சைஸாக. அடுத்து 2வது நம்பர். ஸோ 2வது நம்பருங்கிறது யார்? சிக்கும் எஃப்புக்கும் இடையில இருக்கிறது தான் உங்களுக்கு 2வது நம்பர். ஓகே, சிக்கும் எஃப்புக்கும் இடையில. ஸோ அப்போ எப்படி தெரியும் உங்களுக்கு? பெருசாக தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1வது நம்பரில் வைக்கும்போது என்னவா இருக்கும்? ஹைலி மேக்னிஃபைடாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேபிள் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு மறக்காது, தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டால் கூட சொல்லிடுவீங்க. ஸோ இந்த 5 கண்டிஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இருக்கும். கிடைக்கக்கூடிய இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இருக்கும். ஸோ கான்கேவ் மிரரில் இந்த 5 கண்டிஷன்லேயும், 1, 2, 3, 4, 5 சொன்னேன்னா 5 கண்டிஷன், அந்த 5 கண்டிஷன்லேயே கிடைக்கக்கூடிய இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். இந்த ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் கான்வெக்ஸ் லென்ஸில் உங்களுக்கு எப்படி, கான்வெக்ஸ் மிரரில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும், விர்ச்சுவல் அண்ட் எரக்டாக கிடைக்கும். மீதி எல்லாத்துலேயுமே கான்கேவ் மிரரில் இமேஜ், நேச்சர் ஆஃப் இமேஜ் என்ன கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் போட்டுடலாம். இது எப்படி ரியல் அண்ட் இன்வெர்ட்டட்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக நம்ம ஆப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிளை உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எக்ஸாமில் இந்த மாதிரி மிரரை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிறது போலு, இங்கே ஃபோக்கஸ், இங்கே சீன் தெரியும், 1, 2, 3, 4, 5 தெரியும். 5னா இன்ஃபினிட்டிவ், அதுக்கப்புறம் இருக்கிறது என்னது? சீக்கு பக்கத்தில், அடுத்து உள்ளது சீல, அதுக்கப்புறம் இருக்கிறது சீக்கும் எஃப்புக்கும் இடையில, இது வந்து பொருள் எஃப்லன்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த எஃப்புக்கும் பிக்கும் இடையில பொருளை வைக்கும்போது தான் பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பின்னாடி போயிடும் இமேஜ் வந்து, மிரருக்கு பின்னாடி போயிடும். இதில் மட்டும்தான் இது கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் மிரர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இமேஜ் நமக்கு கிடைக்கும், விர்ச்சுவல் அண்ட் எரக்டா கிடைக்கும். ஓகே, சோ இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருச்சா? சோ நான் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்க்கு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், சப்போஸ் நான் இங்க சொன்ன ஷார்ட்கட் புரியலனா நான் தமிழ் மீடியம்க்கு இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே தமிழ்ல சொல்லுவேன், அவ்வளவுதான். சோ அதுல பாத்துக்கோங்க. ஓகே, சோ தமிழ் மீடியம்க்கு ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன், ஆல்ரெடி இதுலயே புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் கவனிங்க, இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சிரும், எப்ப கேட்டாலும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இப்போது நம்ம பொருளோட நிலை, அதுக்கப்புறம் பிம்பத்தோட நிலை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். பொருளுங்கிறது ஆப்ஜெக்டோட இது, பிம்பம் அப்படிங்கிறது இமேஜ். ஓகேவா? ஸோ பொருளை வந்து ஒவ்வொரு இடத்துல வைக்கும், எங்கெல்லாம் வைக்கணும்னா ஈரில்லா தொலைவு, சீக்கு அப்பால், சியில், சி அண்ட் எஃப்க்கு, சீக்கும் எஃப்புக்கும் இடையில், எஃப்ல எஃப்புக்கும் பிக்கும் இடையில். ஸோ இங்கே தான் நம்ம பொருளை வைக்க போகிறோம். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் கான்கேவ் மிரர். இதை வந்து நம்ம பீன் டினோட் பண்ணுவோம், இந்த இடத்த நம்ம பீன்னு சொல்லுவோம், இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? எஃப், ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து சீன்னு சொல்லுவோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். ஓகே, வளைவு மையம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்பர் போட்டுக்கோங்க, மேலே சொன்ன அதே ஷார்ட்கட் தான், எஃப்ஐ வந்து 1னு வச்சுக்கோங்க, இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிறத 2, 3, அடுத்து 4, 5னு வச்சுக்கோங்க. இந்த 5வது இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா தமிழில் ஈரில்லா தொலைவு, இன்ஃபினிட்டின்னு இங்கிலீஷில் சொன்னோம் இல்லையா, இதை ஈரில்லா தொலைவுன்னு சொல்லுவோம். 4 வந்து என்ன சொல்லுவோம்னா சீக்கு அப்பால், இல்லைன்னா சீக்கு பின்னாடி அப்படின்னு கூட சொல்லலாம். 3ங்கிறத சீல, சி அட்டு சி, சீயில், இது வந்து எங்கன்னா சீக்கும் எஃப்புக்கும் இடையில. இதை பார்த்தாலே உங்களுக்கே சொல்ல தெரியுதா, 2ங்கிறது சீக்கும் எஃப்புக்கும் இடையில. ஸோ இந்த 1ங்கிறது என்னதுன்னா எஃப்ல.
ஓகே. இப்போ இமேஜை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வைக்க போகிறோம். வைக்கும்போது அதோட பிம்பம், அந்த பொருளை நம்ம ஒவ்வொரு சாரி இமேஜ்னு சொல்லிட்டேன் பொருள் ஓகேவா, ஆப்ஜெக்ட்னா பொருள் ஓகேவா. ஸோ அந்த பொருளை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வைக்க போகிறோம். அதோட இமேஜ், இமேஜுங்கிறது அதோட பிம்பம் எங்கே தெரியுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள், பொருளை வந்து நம்ம எங்கெங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வைப்போம். இந்த 1, 2, 3, 4, 5 என்னங்கிறத சொல்லிட்டேன். அதோட பிம்பம் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல் வச்சா 5ல் கிடைக்கும், 2ல் வச்சா 4, 3ல் வச்சா 3 கிடைக்கும், அடுத்து 4ல் வச்சா 2, 5ல் வச்சா 1. இது ஈஸி தான். 1, 2, 3, 4, 5 பிம்பம் வந்து 5, 4, 3, 2, 1 இதுதான் ஷார்ட்கட். இதை எப்பவுமே மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை ஒரு கான்கேவ் மிரரில், கான்கேவ் மிரர்னா உங்களுக்கு என்னது, ஒரு குழியாடி, ஒரு குழியாடியில் நான் பொருளை ஈரில்லா தொலைவில் வைக்கும்போது அதோட பிம்பம் எனக்கு எங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதோட பிம்பம் எங்கு கிடைக்கும், ஈரில்லா தொலைவுனா எத்தனை, 5, 5ல் வைக்கும்போது அதோட பிம்பம் எனக்கு எங்கே கிடைக்கும், 1ல் கிடைக்கும். 5ல் வைக்கும்போது எனக்கு எங்கே கிடைக்கும் பிம்பம், 1ல் கிடைக்கும். அப்போ ஈரில்லா தொலைவில் வச்சேன் அப்படின்னா அதோட பிம்பம் எங்கே கிடைக்கும், F-ல் கிடைக்கும். டேபிளுக்கு வாங்க, பொருளின் நிலை ஈரில்லா தொலைவில் இருந்துச்சுன்னா பிம்பத்தின் நிலை எங்கே கிடைக்கும், F-ல் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அடுத்து, ஸோ இப்போ பொருளை 4ல் வைக்க, 4ங்கிறது என்னது, சீக்கு அப்பால், சீக்கு அப்பால் நான் பொருளை வைக்கும்போது எனக்கு பிம்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ அப்போ 4ல் வச்சா எனக்கு எங்கே கிடைக்கும் பிம்பம், 2ம் நம்பரில் கிடைக்கும். 2ம் நம்பருங்கிறது எனக்கு யாரு, 2ங்கிறது சீக்கும் எஃப்புக்கும் இடையில் ஓகேவா. அப்போ நான் பொருளை 4ம் நம்பர் சீக்கு அப்பால் பொருளை வைக்கும்போது எனக்கு பிம்பத்தின் நிலை சீக்கும் எஃப்புக்கும் இடையில் கிடைக்கும், புரியுதா. அடுத்து சீயில், நான் பொருளை சீல வைக்கிறேன் அப்படின்னா பிம்பம் எங்கே கிடைக்கும், 3ல் வச்சா 3ல் தான் கிடைக்கும். அப்போ சீல வச்சேன் அப்படின்னா எனக்கு பிம்பமும் எங்கே கிடைக்கும், சீல தான் கிடைக்கும். அடுத்து நான் பொருளை எங்கே வைக்கிறேன், சீக்கும் எஃப்புக்கும் இடையில, 2ம் நம்பரில் வைக்கிறேன், 2ம் நம்பரில் வச்சா எனக்கு எங்கே கிடைக்கும், 4ம் நம்பரில் கிடைக்கும். 4ம் நம்பருங்கிறது எனக்கு என்னது, சீக்கு அப்பால், 2ங்கிறது சீக்கும் எஃப்புக்கும் இடையில் நான் பொருளை வைக்கும்போது பிம்பமானது எனக்கு சீக்கு அப்பால் கிடைக்கும் ஓகே. 2, சீக்கும் எஃப்புக்கும் இடையில் வைக்கும்போது சீக்கு அப்பால் கிடைக்கும். அடுத்து எஃப்ல, பொருளை நான் எஃப்ல எனக்கு பிம்பமானது ஈரில்லா தொலைவு, அதாவது 5ல் கிடைக்கும். சோ ஈரில்லா தொலைவு ஓகே. டேபிள் புரிஞ்சிருச்சா? ஸோ எப்போ கேட்டாலும் மறக்காது, இந்த டேபிளை நீங்களே ஃபார்ம் பண்ணிடுவீங்க ஓகேவா. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும். அடுத்து லாஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்புக்கும் பீக்கும் இடையில், எஃப்புக்கும் பீக்கும் இடையில, இந்த எஃப்புக்கும் பீக்கும் நான் இடையில பொருளை வைக்கேன் அப்படின்னா பிம்பம் வந்து அந்த கண்ணாடிக்கு பின்னாடியே போயிடும், ஆடிக்கு பின்னாடி போயிடும். எனக்கு பிம்பம் எங்கே போயிடும், ஆடிக்கு பின்னாடி போயிடும். இந்த ஒரு இதில் மட்டும்தான், இந்த 5 கேஸும் 1, இவங்க எல்லாரும் 1, இது மட்டும்தான் தனியா, இந்த ஒரு கேஸ்ல மட்டும்தான். இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர் மாதிரி ஆக்ட் ஆகும். கான்வெக்ஸ் மிரர்ல எப்பவுமே நேரான மாய பிம்பம் கிடைக்கும். ஸோ எஃப்புக்கும் பீக்கும், கான்கேவ் மிரர்ல எஃப்புக்கும் பீக்கும் இடையில பொருளை வைக்கும் போது கான்வெக்ஸ் ரிசல்ட், கான்வெக்ஸ் மிரர்ல நமக்கு என்ன ரிசல்ட் வருமோ அந்த பிம்பம் தான் நமக்கு கிடைக்கும், நேரான மாய பிம்பம் கிடைக்கும். மற்றபடி கான்கேவ் மிரர், இதை தவிர மீதி கான்கேவ் மிரர்ல கிடைக்கக்கூடிய எல்லா பிம்பமுமே உங்களுக்கு தலைகீழான மெய் பிம்பம் தான் கிடைக்கும் ஓகேவா. சோ புரிஞ்சிருச்சா? நான் சொன்ன அந்த ஷார்ட்கட் 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட்கட்ல வரக்கூடிய இதுல எங்க பொருளை வச்சாலும் தலைகீழான மெய் பிம்பம். அந்த ஷார்ட்கட்டை தாண்டி இங்க நாம பொருளை வச்சிட்டோம் அப்படின்னா இங்க மட்டும்தான் நமக்கு நேரான மாய பிம்பம் கிடைக்கும் ஓகே. அப்போ நான் இந்த இது இந்த காலம் சொல்லி கொடுத்துறேன் ஃபுல்லா, இந்த காலம் ஃபுல்லா சொல்லி கொடுத்துறேன், இது ஃபுல்லா சொல்லி கொடுத்துறேன். இப்போ பிம்பத்தோட அளவு, இது எப்படி ஷார்ட்கட்னு பார்க்கலாம். சோ பிம்பத்தோட அளவு பாத்தீங்க அப்படின்னா இங்க பிம்பம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா தெரியும், 5ம் நம்பரில் வைக்கும்போது மிகச்சிறியதாக இருக்கும். இங்கே வைக்கும்போது எப்படி இருக்குன்னா சின்னதாக தெரியும், அங்கே மிகச்சிறியது, இங்கே சிறியது, இங்கே எப்படி இருக்குன்னா சென்டர் பகுதிக்கு வந்துடுதா, அப்போ அதே அளவு கிடைக்கும், அதே அளவு கிடைக்கும். இங்கே எப்படி வரும்னா அதே அளவு, இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, நான் சொன்னேன் இல்லையா, இதை 0, +1, +2, இங்கே -1, -2 அப்படி எடுப்போமா. அப்போ இங்கே உள்ளது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், ஸோ பெரியதாக தெரியும். அதை இங்கே போகும்போது என்னவாயிரும், இந்த நம்பருக்கு வரும்போது மிகப்பெரியதாக தெரியும் ஓகேவா. ஸோ புரியுதா? அப்படி டிக்ரீஸிங் ஆர்டரில் எழுதுங்க, 5, 4, 3, 2, 1. பொருளை 5ல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகச்சிறியதாக தெரியும், பொருளை 4ல் வைக்கும்போது அந்த நம்பர்லாம் என்னென்னங்கிறத நான் சொல்லிட்டேன், 4ல் வைக்கும்போது சிறியதாக தெரியும் எனக்கு, மிகச்சிறியதுலேருந்து சிறியதுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருது. அடுத்து அது என்ன வைக்கிறேனோ அதே கிடைக்கும், சென்டருக்கு வரும்போது அதே அளவு கிடைக்கும். அடுத்து 2ம் நம்பருங்கும்போது எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பெருசாயிரும், அதே அளவுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ பெருசாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக தெரியும், ஸோ மிகப்பெரியது. ஸோ அந்த 5 அந்த ஷார்ட்கட் மனப்பாடம் ஆயிடுச்சா? ஸோ மனப்பாடம் இல்லை,
கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக. ஏன்னா இதை தனித்தனி இமேஜாக போட்டு உங்களுக்கு நம்ம ஆப்பில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த தனித்தனி இமேஜ் பார்த்துட்டு இந்த வீடியோவை ஒரு 15 மினிட்ஸில் நான் முடிச்சிருப்பேன் ஷார்ட்கட்டை. ஏன்னா இப்போது உங்களுக்கு வந்து புரியாதுங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அந்த கான்கேவ் மிரர்னால் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஷார்ட்கட் முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஆப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டீட்டெயில்டான வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போது இது ஜஸ்ட் முடிச்சிருவாங்க, ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் கான்செப்ட். இன்றைக்கே இந்த கான்கேவ் மிரரில் பொருளை எங்கெங்க வச்சா பிம்பம் எங்கெங்க கிடைக்கும், அதோட சைஸ் எப்படி தெரியும் அப்படிங்கறது முதற்கொண்டு நல்லா படிச்சிட்டீங்க. ஓகேவா? சோ புரியுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் கான்கேவ் மிரரில் வந்து பொருள் இங்கே இருந்துச்சுன்னா பிம்பம் எங்கே இருக்கும், அந்த பிம்பத்தோட அளவு எப்படி இருக்கும், அந்த பிம்பத்தோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. மறந்துடாதீங்க, கான்கேவ் மிரர் ஃபஸ்ட்டு வரைய தெரியணும், இது பேசிக்கு. கண்டிப்பாக நம்ம மிரர் படிக்கிறோம் அப்படின்னா கான்கேவ் மிரர் எப்படி வரையணும், கான்வெக்ஸ் மிரர் எப்படி வரையணும் அப்படிங்கக்கூடிய ஷார்ட்கட் தெரியணும். அதே மாதிரி லென்ஸ் படிக்கிறோம்னாலும் கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி வரையணுங்கக்கூடிய ஷார்ட்கட் தெரியணும். ஒவ்வொரு இதுலேயும் பொருளை ஒவ்வொரு இடத்துல வைப்போம், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சயின்ஸ்ல வந்து மார்க் வாங்கிடலாம். ஏன்னா சயின்ஸ் வந்து அவ்வளவு டஃப்பான சப்ஜெக்ட் கிடையாது. நமக்கு வந்து எல்லாமே இப்போ நீங்க இந்த ரெண்டு டேபிளையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இந்த டேபிளை பாருங்கன்னு சொன்னேன். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருந்திருக்கும். இப்போ நான் ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போல்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்னன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பிசிக்ஸும் மேக்ஸும் ஒன்றுதான், நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சயின்ஸில் கண்டிப்பாக ஏஎல்பிலையும் சரி டெக்னீஷியன்லேயும் சரி ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சயின்ஸில் உள்ள இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம். கண்ணாடியின் சமன்பாடு, லென்ஸின் சமன்பாடு நம்ம படிச்சிருப்போம். அது ரெண்டையுமே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது, எப்பவுமே மறக்காது. அந்த ஷார்ட்கட்டை நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அதில் மேக்னிஃபிகேஷன் எப்படி வரும் அப்படிங்கிற எல்லா ஷார்ட்கட்டையுமே நாளைக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதனால் டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ வேறு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப்ல. ஸோ கண்டிப்பாக இந்த ரயில்வேல நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும். இந்த இதில் வரக்கூடிய டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஏஎல்பியாக இருக்கட்டும், என்டிபிசி குரூப் டி எதுனாலும் டார்கெட் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே கரெக்டாக படிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ திருப்பியும் நாம் வந்து இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்கில் வர ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே இப்போ ரயில்வே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணணும். டெக்னீஷியன் கிரேடு 3லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இது மூணையும் நல்லா இப்போவே படிச்சிட்டிங்கன்னா போதும், இப்போவே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் பாஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏஎல்பிக்கும் அதே தான், இப்போ டெக்னீஷியன் கிரேடு 1லேயே அதே தான். சயின்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, மேக்ஸ் ரீசனிங் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். சயின்ஸையும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் அந்த தடவை. ஸோ நல்லா வெறித்தனமாக உட்காந்து படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளே ஸ்டோரில் ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்லேருந்து ஒரு வெல்கம் மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் நீங்கள் ஒரே ஒரு ரிப்ளை கொடுத்தா போதும், ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ ஆப்பில் போய் ஜாயின் பண்ணும்போது அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பரோ அக்கௌண்ட் நம்பரோ கொடுப்பாங்க. ஸோ கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499. ஸோ நீங்கள் இந்த ஃபீஸை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் அண்ட் வழியாக ஒரு 2 ஹவர்ஸ்லையோ 3 ஹவர்ஸ்லையோ கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1499, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் என்ன, ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு எல்லாமே கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், லைஃப் கிளாஸஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிரும். ஸோ ஒரே ஒரு கோர்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும், லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வரக்கூடிய எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுவீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போயிடுவீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் லைவ் கிளாஸஸ், அதுக்கான PDF, 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளானு எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
சயின்ஸ் மட்டும் எனக்கு வேணும் மேம், நான் சயின்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீமுக்கு ஒரே ஒரு மெசேஜ் போட்டால் போதும், ஐ வாண்ட் டு ஜாயின் சயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. ஓகேவா? ஓகே, நீங்கள் சயின்ஸ் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு எல்லாமே வேணும் ஏ டு இசட் எல்லாமே வேணும் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டைம் பே பண்ணதுக்கப்புறம் லைஃப் டைம் வேலிடிட்டி, எந்த ஒரு இடத்துலையுமே உங்களோட அந்த அமௌண்ட் வந்து வேஸ்டாகவே ஆகாது. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு 200% உங்களோட சக்ஸஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீம்லேருந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க, 9043337935. ஸோ சயின்ஸில் இன்னும் 2 நம்ம ஃபிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சயின்ஸு ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 தான் இருக்குது, ஏன்னா மெஜாரிட்டியான கொஷின் 70% முடிச்சாச்சு. நம்ம சயின்ஸில் 70% முடிச்சாச்சு, 70% கொஷின் ஃபிசிக்ஸில் இருந்தால் கேட்பாங்க, அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 7806854288. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டீம்லேருந்து உங்களை கால் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், ஆப்பில் போய் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்களோ இல்லை அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இது போகையும் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணினாலும் கேட்டுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது அந்த வீடியோனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எப்போவுமே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு இதில் இறங்கிட்டோம் அப்படின்னா அதை ஜெயிக்காமல் அதில் சக்ஸஸை பார்க்காம எங்கேயுமே போயிடக்கூடாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ சயின்ஸையும் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணியிருப்போம். அதுதான் இதில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஷினையுமே அது வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்லையும் சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷினையும் YCT இருக்க ஒவ்வொரு கொஷினையுமே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம் நம்ம ஆப்பில். ஓகேவா? ஸோ இதை மட்டும் படித்தாலே நீங்கள் போதுமானது. கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது போகவே வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.